ஹலோ எவ்ரிவன், நான் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் இயாஸ். இன்று நாம் நமக்கு பிடித்தவர்கள் இறந்து போவது போல கனவுகள் கண்டால் என்ன அர்த்தம் என்பது பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். சிலருக்கு அவர்களுடைய பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள் அல்லது காதலன் காதலி அல்லது கணவன் மனைவி அவர்களுடைய குழந்தைகள் இறந்து போவது போல சிலருக்கு கனவுகள் ஏற்படும். இந்த கனவிலே இரண்டு வகை காணப்படுகிறது. ஒன்றில் அப்படிப்பட்ட இறப்புக்காக கனவு காண்பவர் கனவில் ஒரு துளி கூட வருத்தப்பட மாட்டார். அவர் இப்படி நடந்து கொண்டதை எண்ணி அவரே விழித்தவுடன் ஆச்சரியமும் வருத்தமும் அடைவார். நாம் கவலைப்படவில்லையே, நாம் இதற்காக துக்கப்படவில்லை என்று அவரே கவலை அடையக்கூடிய நிலைமை ஏற்படும். இன்னொன்றில் அவர் மிகவும் வருத்தப்படுவார், துக்கத்திலேயே விம்மி விம்மி அழுவார். தூங்கி எழுந்ததும் கூட அவருடைய அந்த அழுகின்ற செயற்பாடு காணப்படும். இதிலே முதல் வகை கனவு வேறு ஏதோ ஒன்றை மறைமுகமாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவைகள் விருப்ப நிறைவேற்று கனவுகளாக இருக்கின்றன. ஆனால் மற்றைய கனவு, பிரியமானவர்களின் இறப்பும் அதற்கான துக்கமும் உள்ள இரண்டாம் வகையைச் சேர்ந்த கனவுகள் நம் கவனத்துக்கு உரியதாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட கனவுகளின் அர்த்தமானது கனவில் இறப்பவர் உண்மையிலேயே இறக்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தின் காரணமாகத்தான் இது ஏற்படுகின்றன. இது சிலருக்கு ஒரு கசப்பான உண்மையாக கூட காணப்படலாம். எனவேதான் கனவிலே நிறைவேறும் ஆசைகள் நிகழ்காலத்துடன்தான் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அவை குழந்தைக்கால பருவத்தோடும் தொடர்புபட்டதாக அல்லது கடந்த கால ஆசைகளாக கூட இருக்கலாம். ஆசைகள் எதுவும் செத்துப்போவதில்லை, நிழல்களைப் போல நம்முடன் தொடர்ந்து கொண்டுதான் வருகின்றன என்று சிக்மண்ட் ஃப்ரைட் குறிப்பிடுகின்றார். அம்மாவோ அப்பாவோ அக்காவோ நமது தங்கையோ செத்துப்போவது போல ஒருவர் கனவு கண்டால் வருத்தமுடன் தான் கனவு கண்ட காலகட்டத்தில், அதாவது நிகழ்காலத்தில் அவர்கள் செத்துப்போக வேண்டும் என்று விரும்புவதாக இதில் அர்த்தம் கிடையாது. இதனை நீங்கள் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். மாறாக அது ஒரு குழந்தை பருவ விருப்பமாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த கருத்தையும் ஆக்ரோஷமாக நீங்கள் மறுக்கலாம். எனவே இது தொடர்பாக மறைந்துவிட்ட அல்லது மறந்துவிட்ட குழந்தைகளின் அந்த குழந்தை பருவ காலகட்டங்களை நீங்கள் துருவி துருவி பார்க்கின்ற பொழுது அதனுடைய உண்மை நிலை உங்களுக்கு புரிய வரும். குழந்தை பருவத்தில் சகோதர சகோதரிகளுக்கிடையிலே நாம் பல்வேறு சண்டைகளை பார்த்திருக்கின்றோம். தம்பி தங்கைக்கு அடிப்பார், தங்கை அண்ணனுக்கு அடிப்பார், அண்ணன் தம்பிக்கு அடிப்பார். இவ்வாறான குழந்தை பருவ சேட்டைகள், குழந்தை பருவத்திலே ஏற்படும் பிரச்சனைகள், நாம் ஒவ்வொருவரும் அதனை கடந்துதான் வந்திருக்கின்றோம். இந்த சகோதர சண்டைகள் காரணமாக அந்த சகோதரர்களிடையிலே ஒரு மனதிலே ஒரு எண்ணம் தோன்றுகின்றது, இவனை சாகடிக்க வேண்டும், இவன் எப்படியோ செத்துவிட வைக்க வேண்டும், இவனை இல்லாமலாக்க வேண்டும் என்கின்ற உணர்வு அந்த காலகட்ட சண்டை சச்சரவுகளின் போது ஏற்படுகின்றது. அந்த விருப்ப நிறைவேற்றம் கூட தற்கால கனவுகளாக அது வெளிப்படும் என்பது சிக்மண்ட் ஃப்ரைடின் ஒரு கருத்தாக காணப்படுகிறது. நீங்களே வீடுகளில் பார்த்திருக்கலாம், இளைய பிள்ளைகளின் பொம்மைகள், பொருட்களை அவர்களுடைய அண்ணன் மகரிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த பிரளயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இது ஒவ்வொரு வீட்டிலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் அந்த மூத்தவர்கள் அல்லது சகோதரர்கள் மீது அந்த சிறியவர்களுக்கு ஏற்படும் வெறுப்பு, பொறாமை, பயம், கோபம் போன்றவை காரணமாகவும் இவ்வாறான கனவுகள் நமது வளர்ந்த காலத்திலே தோன்றுவதாக காணப்படுகின்றன. இவ்வாறான கனவுகள் சண்டை பிடிப்பவர்களுக்கு மத்தியிலே சரி, ஆனால் அன்பையும் பாசத்தையும் பொழிந்து தங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றும் பெற்றோர்களை கூட இறப்பதாக வரும் கனவுகளை எப்படி இந்த வரிசையில் சேர்க்க முடியும் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். உண்மையிலே பெற்றோர்கள் சாக வேண்டும் என்று குழந்தைகள் விரும்புகின்ற கனவுகளை எடுத்துக்கொண்டு பார்த்தால் இன்னொரு உண்மை உங்களுக்கு விளங்கும். அதாவது பெரும்பாலான கனவுகளில் கனவு கண்டவர் ஆணாக இருந்தால் அவர் சாகடிக்க விரும்புவது அப்பாவாக இருக்கும், பெண்ணாக இருந்தால் இறக்க விரும்புவர் அம்மாவாக இருக்கும். இதனைத்தான் சிக்மண்ட் ஃப்ரைட் சொல்லுகின்றார். இடிபசு சிக்கல் என்கின்ற ஒரு எலக்ட்ரா சிக்கல், இடிபசு சிக்கல் என்ற ஒரு கருத்தாக்கத்திலே கொண்டு வருகின்றார். அதாவது ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த ஆண் குழந்தை தாயின் மீது பாசம் உள்ளதாக இருக்கும். அந்த பாசத்தை தந்தை எடுக்க வருகின்ற பொழுது அந்த தந்தையின் மீது ஒரு வெறுப்புணர்வு ஏற்படும். இதன் காரணமாகவும் தந்தை இறக்க வேண்டும் என்கின்ற அல்லது தந்தை சாடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அந்த குழந்தைக்கு உருவாகி அது ஒரு விருப்ப நிறைவேற்ற கனவாக வளர்ந்த பின்னரும் கனவுகளாக அது வெளிப்படும். அதே போல ஒரு பெண் ஒரு தந்தையின் மீது பாசம் கொண்டதாக இருக்கும். அந்த தந்தை தாயின் மீது அன்பை பொழிகின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த பெண் பிள்ளைக்கு தாயின் மீது ஒரு வெறுப்புணர்வு ஏற்படும். இதன் காரணமாக தாயை சாகடிக்க வேண்டும் அல்லது தாயின் மீதான ஒரு வெறுப்புணர்வு ஏற்படும். அந்த வெறுப்புணர்வின் வெளிப்பாடு அதனை சாகடிக்கக்கூடிய ஒரு கனவாக வளர்ந்த காலத்திலும் ஏற்படுகின்றன. எனவே இது ஒரு சிக்கல் வாய்ந்த ஒரு பிரச்சனையாக நீங்கள் எடுக்க தேவையில்லை. இப்படி பிரியமானவர்களின் இறப்பு பற்றிய கனவுகள் வந்தால் உண்மையிலே அவர்களுக்கு இடையிலே உங்களுக்கு சில காலங்களில் அல்லது முன்காலங்களில்
சூழ்நிலைகளில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது வெறுப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது அவர்களுடனான ஒரு கோபம் ஏற்பட்டிருக்கலாம். அந்த கோபத்தின் வெறுப்பின் வெளிப்பாடாகத்தான் இவ்வாறான கனவுகள் ஏற்படுகின்றனதை தவிர, அது உண்மையிலே அவர்கள் இறந்து போவதாக உங்களது எதிர்காலத்தை உங்களுக்கு எதிர்காலத்தை சுற்றுகின்ற ஒரு கனவாக இருக்கப் போவதில்லை என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். கவுன்சிலிங் இன் தமிழ் என்கின்ற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.